1871 ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் சிகாகோ பெரும் தீ தொடங்கியது. ஓலரே என்பவரது மாட்டு கொட்டகையில் இருந்த ஒரு மாடு அங்கிருந்த லாந்தர் விளக்கை தட்டி விட்டதில் தீ பற்றியதாக கதைகள் உண்டு. 3 நாட்கள் எரிந்த தீயில் 17,000 அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்தன. 1,00,000 அதிகமானோர் வீடுகளை இழந்தனர். 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்த வீடுகள் தீக்கு இரையானதில் 200 அதிகமானோர் உயிரிழந்தனர். அந்த வருடம் போதிய மழை இல்லாததால் கடும் வறட்சி நிலவியதும் தீ வேகமாக பரவ காரணமாக இருந்தது. பெரும்பாலான வீடுகள் மரத்தால் கட்டப்பட்டு இருந்ததால் தீ எளிதில் பரவியது. 1870 சராசரியாக சிகாகோ நகரத்தில் தினம் 2 இடங்களில் தீ பற்றுவது வாடிக்கையாக இருந்தது. பெரும் தீயால் வீடுகள் சேதமடைந்தாலும் குடிநீர், கழிவுநீர் உள்ளிட்ட சிகாகோவின் உள்கட்டமைப்புகள் பெரிதும் பாதிப்படையாமல் இருந்தன. அக்டோபர் 10ஆம் நாள் தீ முழுவதும் அணைக்கப்பட்ட நிலையில் உடனடியாக மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கின. உலகில் முதல் வானளாவிய கட்டிடங்களை கொண்ட நவீன நகரமாக சிகாகோ உருவாக்கப்பட்டது. 1893 அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார மையமாக சிகாகோ மாறியது. தீ விபத்து ஏற்பட்ட ஆண்டில் சிகாகோவில் 3.24 லட்சம் பேர் இருந்த நிலையில் 20 ஆண்டுகளில் அந்நகரின் மக்கள் தொகை 15 லட்சமாக உயர்ந்தது. அக்டோபர் 8ஆம் நாள் வடக்கு வியட்நாமின் கம்யூனிஸ்ட் அரசு அமெரிக்க அதிபர் நிக்சனின் அமைதி திட்டத்தை நிராகரித்தது. 1945 பிரான்சின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று வடக்கு வியட்நாம் நாடு உருவானது. பிரெஞ்சு படைகளுக்கும் வடக்கு வியட்நாமிற்கும் இடையே நடைபெற்ற போர் ஜெனீவா உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது. 1956 வடக்கு வியட்நாம் மற்றும் தெற்கு வியட்நாமை ஒருங்கிணைக்க வியட்நாம் முழுவதும் பொது தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் அதில் பங்கு பெற போவது இல்லை என தெற்கு வியட்நாம் அறிவித்தது. வியட்நாமின் 2 பகுதிகளை ஒன்றிணைப்பதில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து 1955 வியட்நாம் போர் தொடங்கியது. வடக்கு வியட்நாமிற்கு கம்யூனிச நாடுகளான சோவியத்தும் சீனாவும் ஆதரவு வழங்கின. கம்யூனிசத்தை வேர் ஊன்றவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் தெற்கு வியட்நாமை அமெரிக்கா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா மற்றும் தாய்லாந்து நாடுகள் ஆதரித்தன. வியட்நாம் போரின் தாக்கத்தால் லாவோ, கம்போடியா போன்ற நாடுகளிலும் கம்யூனிச சக்திகள் அமெரிக்க ஆதரவு பெற்ற அரசுக்கு எதிராக போரிடத் தொடங்கின. 1970 அமெரிக்க அதிபராக இருந்த நிக்சன் போரை முடிவுக்கு கொண்டு வர 5 அம்ச திட்டத்தை அறிவித்திருந்தார். அமெரிக்க படைகளை திரும்ப பெறுதல், நிபந்தனையின்றி போர்க்கைதிகளை விடுவித்தல் உள்ளிட்ட திட்டத்தை அறிவித்தார். ஆனால் நிக்சனின் இந்த திட்டத்தை வடக்கு வியட்நாம் நிராகரித்தது.